மக்கள் பணத்துக்குள் ஏடுகிறீர்கள். வெக்கமல்ல இல்ல. வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் மனோபாலா. இன்னைக்கு நம்மளுடைய வேஸ்ட் பேப்பர் சேனல்ல முக்கியமான ஒரு பெரிய நடிகை, அதுவும் வந்து நியூஸ் ரீடர், அந்த டிவி கம்பேர் பண்ணுறவங்க, அண்ட் வந்து சினிமாவில் நல்ல குணச்சித்திர வேஷம்லாம் பண்ணுறவங்க, பெரிய பெரிய படம்லாம் நடிச்சிருக்காங்க. இப்படி இருக்கிற உமா அவர்கள் நம்மளோட வந்திருக்காங்க. யா, இவங்களை பற்றி சிறப்பாக என்ன சொல்ல, இவங்க நல்லா பாடக்கூடியவங்க, அண்ட் மோர் கம்பேரிங் பண்ணுறதுன்னா அந்த டோட்டல் ஷோவே தனதாக்கி கொள்வாங்க. அந்த மாதிரியான ஒரு நபர் நம்மது இருக்காங்க. கண்டிப்பா வணக்கம் 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 மனோபாலா சார். இப்போ சில பேர் வந்து ஆடியன்ஸுக்கு ரொம்ப பிடிச்சவங்களாகவும் பரிச்சயமானவங்களும் இருப்பாங்க, வந்து இதுல இருந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலேருந்து. சில பேர் வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்சவங்களா, ஏதாவது ஒன்றுனா உடனே மனோபாலா சாருக்கு ஃபோன் பண்ணுவோம் அப்படின்ற அந்த மாதிரி ஒரு இதில் இருப்பாங்க. ஆனால் இந்த ரெண்டுத்துக்கும் சேர்ந்து ஆடியன்ஸுக்கும் ரொம்ப பிடிச்சவங்க, இண்டஸ்ட்ரியில் யாரை கேட்டாலும் உங்களை வந்து பிடிக்காதவங்களே கிடையாது. அது மாதிரி வந்து ரெண்டு இதுலேயும் வரவங்க வந்து ரொம்ப குறைஞ்ச பேர் தான். அதில் நீங்கள் ஒரு முக்கியமான நபர். அதனால் உங்களுடைய வேஸ்ட் பேப்பர் சேனலில் வந்து உங்களோட இது இன்டர்வியூலாம் கிடையாது, கொஞ்சம் அரட்டை அடிக்கலாம் அப்படின்னு. அதான் அதான் இன்டர்வியூ இல்லை, நல்ல கலந்துரையாடல் மாதிரி தான். இது எப்போதுமே ஜாலியாக ஒன் ஹவர் பேசுறது, அதுதான் எந்த இதில் நடக்கும். ஹவ் யூ என்டர் இன் திஸ் ஃபீல்டு, முதல்ல காலேஜெல்லாம் முடிச்சிட்ட பிறகு இந்த துறைக்கு வரணும்னு ஏன் தோணுச்சு? அப்பா வந்து பெரிய பெயிண்டர் அந்த மாதிரியா? இல்லை இல்லை இல்லை, இன்ஃபேக்ட் எங்கள் இதுலெல்லாம் யாருமே இந்த மீடியாவில் இல்லை. அஜித் சார் மாதிரி நானும் எல்லாமே நானே செதுக்கிட்டேன். என்ன ஒரு உதாரணத்தோட ஆரம்பித்திருக்க பார்த்தீங்க. ஓகே, ஆக்சுவலாக இதில் என்னுடைய கெரியர் கிராஃபே கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமான ஒன்று. இப்போ சாதாரணமாக டெலிவிஷனுக்கு வரவங்கெல்லாம் நீங்கள் கேட்ட மாதிரி காலேஜ் முடிச்சுட்டோ இல்லை காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போதோ வராங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு கல்யாணம் ஆகும், குழந்த பிறக்கும், இன்ஃபேக்ட் ஒரு பிரேக் எடுப்பாங்க, ஒருவேளை அப்படியே போயிடுவாங்க டெலிவிஷனை விட்டுட்டு, அப்படிலாம் நடக்கும். ஆனால் நான் வந்து டெலிவிஷனுக்கு வரும்போது என்னுடைய மகளுக்கு 10 வயசு, அதனால ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு கெரியர் கிராஃப். ஆக்சுவலாக சன் டிவி அப்போ தான் தொடங்கியிருந்தாங்க, ஒரு சன் டிவி தொடங்கி ஒரு 6 மாதம்தான் ஆகிட்டு இருந்தது. ஸோ தமிழில் ஒரு சேட்டலைட் சேனல், தூர்தர்ஷனை தாண்டி இன்னொரு சேனல் அப்படின்றது, அதுவும் அந்த தூர்தர்ஷனுங்கிறது அவங்களுடைய ஒரு ஸ்டாம்ப் இருக்கும், அதை தாண்டி இவங்க கொஞ்சம் ஜனரஞ்சகமான நிஜிகளெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆமாம், அதனால எல்லாருமே அப்போ கொஞ்சம் ஒரு பிரமிப்போடு பார்த்துட்டு இருந்த காலகட்டம் தான் அது. அப்படி இருக்கும்போது எனக்கு அந்த மாதிரி கனவோ, இன்ஃபேக்ட் நான் இதுக்குள்ளே நம்ம வரணும்லாம் யோசிச்சே பார்த்தது கிடையாது. ஆனால் அங்கே நான் வந்து எங்களோடது வந்து நான் அப்போ அந்த ரவுண்ட் டேபிள்னு சொல்லி இந்த ரோட்டரி மாதிரி ஒரு இது இருக்குது, ஆர்கனைசேஷன் இருக்குது, அதில் நாங்கள் வந்து ரொம்ப ஆக்டிவான ஒரு இதுவாக இருந்தோம், மெம்பர்ஸாக இருந்தோம். அப்போ அதில் சில மீட்டிங் எல்லாம் வரும், யாராவது வந்து லேடிஸ்லேருந்து யாராவது ஒருத்தர் வந்து கொஞ்சம் பேசுங்க, ஏதாவது ஒரு வெல்கம் பண்ணுங்க, இல்லை ஒரு வோட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்லுங்கன்னா எல்லாருமே ரொம்ப தயங்குவாங்க. ஆனால் நான் போய் 2-3 தடவை சரி யாரும் வரலையா நான் போகிறேன்னு சொல்லி போய் பேசினேன். அது ரொம்ப நல்லா அமைஞ்சது. எல்லாருமே சொன்னீங்க நீ ரொம்ப நல்லா பேசுகிறியே அப்படின்னு சொல்லிட்டு. ஓஹோ, நமக்கு இப்படி ஒன்று இருக்கா அப்படின்னு அப்போ தான் தெரிஞ்சது. ஏன்னா நான் ஸ்கூலில் எல்லாமே வந்து இந்த பாட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான். அதனால் இதுக்கு முன்னால் நான் டெலிவிஷனுக்கு வர்றதுக்கு முன்னால் ஸ்கூலில் கூட ஒரு டிபேட்டு, இந்த ஆரட்ரு, அந்த மாதிரி ஒரு பேச்சு சம்மந்தமான எதுலேயுமே நான் பார்ட்டிசிபேட் பண்ணது கிடையாது. அப்போ தான் வந்து இதெல்லாம் வந்து ஓ இதனால 2-3 தடவை மேடை ஏறினப்போ ஓஹோ இது நமக்கு கொஞ்சம் வருதோ சரளமாக பேசுகிறதுக்கு அப்படின்னு புரிய ஆரம்பிச்சுது. கரெக்டாக நியூஸ் பேப்பரில் ஒரு குட்டி, அது கூட பெரிய விளம்பரம்லாம் இல்லை, இப்போ அந்த சினிமாலலாம் வர மாதிரி வந்து திடீர்னு ஒருத்தங்களுக்கு வருமே ஒரு வாய்ப்பு, அந்த மாதிரி ஒரு சின்ன விளம்பரம் சன் டிவிலேருந்து இந்த மாதிரி ஆங்கர்ஸ் தேடுறோம், இது பண்ணால் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்த்துட்டு கூட நான் நினச்சேன் சரி இதெல்லாம் சும்மா ஒரு விளையாட்டுக்கு ஏதோ பண்ணிகிட்ருக்கேன், இங்கே எனக்கு அங்கே போய் கம்பேரிங் இதெல்லாம் எனக்கெல்லாம் தெரியாதுப்பா பயம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வீட்டில் ரொம்ப கம்பல் பண்ணி அந்த ஒரு அப்ளிகேஷனை போட வச்சாங்க. இன்றைக்கி லிட்ரலாக அவங்களே எல்லாம் எழுதி என்னை சைன் பண்ணி போட வச்சாங்க. இந்த ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரின்னு சொன்ன மாதிரி இன்டர்வியூக்கு ஒரு அழைப்பு வந்தது. அப்போல்லாம் இது நான் சொல்கிறது வந்து 94, லாங் லாங் ஆகும், ஏன்னா சார் டிவி ஆரம்பித்த புதுசுலன்னு சொல்லிட்டு வந்தனால அந்த வருஷம் அப்படி தானே அது. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒரு இது மாதிரி என்ன என்ன டெஸ்ட், அது விஷுவல் வீடியோ டெஸ்ட் ஒன்று எடுப்பாங்க ஆடிஷன் மாதிரி. ஸோ அதில் வந்து
அந்த நிகழ்ச்சிகள் 6:30 இந்த ப்ரோக்ராம், 7:00 இந்த ப்ரோக்ராம், 8:00 இந்த ப்ரோக்ராம்னு தான் சொல்லுவோம் முன்னாடி. அதனால அந்த ஒரு ஃபுல் லிஸ்ட்டை கொடுத்துட்டு சொல்ல சொன்னாங்க. நான் அது வந்து அப்படியே பை ஹார்ட் பண்ணிட்டு கடகடன் சொல்லிடுவேன். நான் நல்லா நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணிட்டேன். அதை நான் ஆடிஷனுக்காக எந்த மேக்கப் எல்லாம் போடாமல் சாதாரணமாக சும்மா இப்படி ஒரு போட்டு ஒரு மை வச்சுட்டு போனது தான். அன்னைக்கு பார்த்தா ஒரு 4 கழிச்சு அது டெலிகாஸ்டே ஆயிடுச்சு. ஸோ நான் ஆடிஷனுக்கு பண்ணதே வந்து ஆக்சுவலாக டெலிகாஸ்ட் ஆகிடுச்சு. அதனுடைய முதல் டெலிகாஸ்டாகவும் அமைஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அந்த சமயத்தில் ரொம்ப நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைச்சிது. அதனால் நீங்கள் சொன்ன மாதிரி வெவ்வேறு விதமான நிகழ்ச்சிகள் பண்ணக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு கிடைச்சிது. என்ன உங்களுடைய டாப் ரொம்ப ஹைப்பாக இருந்த இது ப்ரோக்ராம் என்னம்மா அதில் சன்ன ஐப்பின்னா? அதாவது லைக் இந்த வணக்கம் தமிழகம்ன்றது இட் வாஸ் அ பிரேக் ஃபிஷ் ஷோ. அதை நான் வந்து கண்டினியூஸாக 5 பண்ணேன், மண்டே டு ஃப்ரைடே எவ்ரி மார்னிங். அதனால 5 கணக்கு பண்ணால் 1000 மேலே வரும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட சொல்லுவாங்க 1000 தலையை வாங்கி அபூர்வசிகாம் நிகழ்த்துது இதான் சொல்லிட்டு. அதனால் அதில் வந்து ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி ஒரு பிரமுகரை வந்து பேட்டி காண்ற ஒரு இது கிடச்சிது. அதனால ஒரு நல்ல நாலேஜும் கிடச்சிது எல்லா விதம் பற்றியும். ஆமாம் ஆமாம். அதனால் வணக்கம் தமிழகம் வந்து ஒரு பெரிய முத்திரையாக அமைஞ்சுது. ஆனால் இன்னமும் ஆனால் இன்றைக்கி கூட யாராவது என்ன கடையிலையோ தெருவிலையோ பார்த்தா நீங்கள் நியூஸ் ரீடர் உமா தானே அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஆக்சுவலாக ஆனால் நான் நியூஸ் படித்த கால இது வந்து ரொம்ப குறைஞ்ச ஒரு இது தான். ஐ திங்க் லெஸ் தென் 2 தான் நான் நியூஸ் படித்தேன். ஆனால் இன்னி வரைக்கும் நீங்கள் நியூஸ் ரீடர் தானே அப்படின்றாங்க. அதுக்கான காரணம் மேபி சன் டிவியில் நியூஸ் ஆரம்பித்தப்போ அவங்களுடைய ஃபஸ்ட்டு டே நியூஸே நான் தான் படித்தேன். அதனால தூர்தர்ஷனை தாண்டி சேட்டலைட் டெலிவிஷனில் வந்து ஃபஸ்ட்டு நியூஸ் ரீடர் அப்படின்ற ஒரு இது எனக்கு கிடச்சிது. அண்ட் அந்த டைமில் தான் வந்து தூர்தர்ஷனை தாண்டி வந்து தூர்தர்ஷன் நான் ஏன் மறுபடியும் சொல்கிறேன்னா அது ஒரு அரசு தொலைக்காட்சி, அவங்களுக்கான லிமிட்டேஷன்ஸ் இருக்கும், எந்த விஷயங்கள் பேசலாம் பேசக்கூடாதுன்னெல்லாம் இல்லையா. அதை தாண்டி கொஞ்சம் பரபரப்பான விஷயங்களெல்லாம் வந்து தொலைக்காட்சியில் வர ஆரம்பித்த அந்த சமயங்கள்லாம் வந்து நான் தான் நியூஸ் படிச்சுட்டு இருந்தேன். அதனால் இன்ஃபேக்ட் அந்த சமயத்துலலாம் நம்ம எஸ்பி சேகர் சின்னி ஜெயந்தெல்லாம் கலாட்டா பண்ணுவாங்க, என்னம்மா டிவி அணைச்சா கூட நீ தான் வர அப்படின்ட்டு. அந்த மாதிரி அந்த ஒரு 2 சன் டிவியில் பெரிய இது சூப்பரான ஒரு அனுபவம். அதில் ஃபஸ்ட்டு செய்தி வாசிக்கும் போது ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு இது செய்தி ஓப்பன் பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு டே நே நியூஸில் என்ன ஹைலைட்டு இப்போ நடக்கும் இருக்கா இல்லை உங்க நீங்கள் நியூஸ் வாட்சதில் ரொம்ப ஹைலைட்டான விஷயங்கள்லாம் என்னென்னது? ஓகே, 2 விஷயம்னு சொல்லணும்னா அதாவது அந்த செய்தியை தாண்டி இன்ஃபேக்ட் அந்த சமயங்களெல்லாம் 96 ஒரு எலெக்ஷன் வந்தது. அந்த 96 எலெக்ஷன் போதெல்லாம் வந்து நம்மளுடைய டெலிகாஸ்டே சன் டிவிக்கு, இப்போல்லாம் எல்லோரும் இங்கேருந்தே தான் பீம் பண்ணுறாங்க. சன் டிவி முதல்ல வந்து பிலிப்பைன்ஸ் மணிலாலேருந்து பண்ணிட்டு இருந்தாங்க. இன்ஃபேக்ட் அந்த சமயத்தில் சன் டிவியுடைய ஒரு முதல் லைவ் நிகழ்ச்சியும் தொகுத்து வழங்குற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. ஏன்னா பெப்சி உங்கள் சாய்ஸ் எல்லாம் கூட அப்போல்லாம் ரெக்கார்டடாக பண்ணி வியாழக்கிழமை வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. அதனால வேற ஒரு சமயத்தில் இப்படி ஸ்க்ரால் பண்ணுவாங்க, யாரெல்லாம் பெப்சி உங்கள் சாய்ஸில் பேசி பாட்டு கேட்க விருப்பப்படுறீங்களோ இப்போ ஃபோன் பண்ணுங்கன்னுட்டு. உடனே எல்லாரும் ஃபோன் பண்ணி பேசுவாங்க, இந்த பாட்டு வேணும் அந்த பாட்டு வேணும்ன்ட்டு பெப்சி உமா வந்து நல்லா இருக்கீங்களா எல்லாம் கேட்டு அந்த உரையாடலையும் இதையும் வந்து அப்புறமா ஒரு ஒரு வியாழக்கிழமையும் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆயுத பூஜை போது அதுவும் 95 ஆஸ் யூஷுவல் எல்லா விஷயத்துக்கும் முதல் வந்து நம்ம கலாநிதி மாறன் சார் தான், அவர் தான் முதல்ல யோசிச்சார் நம்ம லைவாக பண்ணுவோம், மணிலாக்கே போய் அங்கேருந்து டைரெக்டாக பெப்சி உங்கள் சாய்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த சமயத்தில் நம்ம பெப்சி உமாக்க அவங்க பாஸ்போர்ட்டில் ஏதோ பிரச்சனை, அவங்களால போக முடியல. அதனால இந்த உமாவை அமுச்சு வச்சாங்க, நீங்கள் போய் அங்கே பெப்சி உங்கள் சாய்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே போய் ஃபஸ்ட்டு டைமாக வந்து இந்த மாதிரி ஒரு சேட்டலைட் டெலிவிஷனில் லைவ், இன்னைக்கு தான் நாள் முழுக்க எல்லா சேனல்லையும் லைவ் போயிட்டுருக்கு, அது அப்போ ரொம்ப ஒரு புதிய விஷயம். ஸோ அந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்சுட்டு எப்படின்னா நான் அவங்கக்கிட்ட பேச்சு கொடுத்துட்டே இருப்பேன் வந்து ஏதாவது அப்படியா என்ன பண்ணீங்க ஆயுத பூஜையில் எப்படி போயிட்டுருக்கு அப்படிலாம் பேசும்போது முதல்ல கேட்டுருவேன் என்ன பாட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்போ வந்து டேப்ஸ் வில் கேரி டேப்ஸ் என்ன ஒரு ஒரு பாட்டும் இந்த இதில் இருக்குதுன்னு ஒரு ஃபோல்டரில் போட்டு வச்சு எடுத்துகிட்டு போனோம் வந்து. ஸோ அவங்க வந்து எனக்கு இந்த பாட்டு வேணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த பாட்டு வேணும்னு அவங்க சொன்னதுக்கப்புறம் நான் அவங்களோட பேச்சு கொடுத்துட்டே இருப்பேன். அதுக்குள்ளே அந்த டேப்பெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருவாங்க ப்ளே பண்ணுறதுக்கு. உடனே அங்கேருந்து எனக்கு சைன் காமிப்பாங்க, ஓகே நீங்கள் உரையாடலை முடித்து கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி. உடனே நான் வந்து ஓகே இப்போ உங்களுக்கான பாட்டு வருது பாருங்க அப்படின்ற மாதிரி சொன்னால் அந்த பாட்டு ஓடும்.
அப்போ அது வந்து ரொம்ப நம்ப முடியாத ஒரு விஷயமா இருந்தது. இவங்க என்ன பேசுறாங்க, உடனே பாட்டு வருது, இவங்க சும்மா சென்னையில இருந்தே பண்றாங்க, இது வந்து பொய்யா சொல்றாங்க மணிலால இருந்து அப்படின்னு நிறைய எல்லாம் எழுதினாங்க. அப்புறம் ஒத்தத்தர்கிட்டயா போய் இல்லைங்க, நிஜமா மணிலா போயிட்டு வெஜிடேரியன் ஃபுட்டுக்கெல்லாம் திண்டாடிட்டு தான் அங்கே வந்தோம் அப்படின்னு சொல்ல வேண்டியிருந்தது. ஸோ அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அதே மாதிரி நீங்கள் நியூஸில் கேட்டதும் வந்து 96 எலெக்ஷன்ஸும் போது தான் வந்து இங்கேருந்து நியூஸ் அந்த மாதிரி மீன் எலெக்ஷன் அப்படிங்கும்போது உடனே உடனே எல்லா முடிவுகளையும் சொல்லணும் இல்லையா, அது இங்கே பண்ணி சிங்கப்பூர்லேருந்து பீம் பண்ணுறதுக்கு டைம் ஆகும்னு சொல்லிட்டு அப்போவும் என்னதான் பேக் பண்ணி விட்டாங்க. அப்போ உங்கள் சிங்கப்பூரில் வந்து ஒரு ரெண்டு நாள் தங்கி, ஸோ நான் அந்த 96 எலெக்ஷன்ஸும் போது ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு 40 புல்லட்டின் இருக்கும் கம்ப்ளீட்டாக நான் வாசிச்சிருப்பேன். ஒரு 20 ஒரு ஓவர் 2 டேஸ் டெஃபினட்டாக 4 இருக்கும். மெயின் புல்லட்டின்ஸ் மட்டும் சென்னையிலேருந்து அவங்க பண்ணி இது பண்ணி வந்தது. ஸோ அந்த சமயத்தில் அப்படியே டக்கு டக்குன்னு இங்கே வந்துகிட்டே இருக்கும் இந்த பேப்பரில் நியூஸு, அதுவும் அதில் அங்கே சிங்கப்பூரில் போயிட்டு உட்காந்து டெலிப்ராம்டர்லாம் இல்லை, இப்படி பார்த்து 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 படிச்சுட்டு இருந்தோம். அதுவும் எனக்கு இந்த நம்பர்ஸ் கொஞ்சம் வந்து தமிழில் அப்போ வந்து எனக்கு கொஞ்சம் தகராறு, இங்கிலீஷ் மீடியமில் படிச்சதுனால எனக்கு எப்பவுமே இந்த 900ன்றாங்க அது ஆனால் 900 தானே அப்படின்ற மாதிரி எனக்கு கொஞ்சம் அந்த கன்ஃபியூஷன் வரும். என்ன போயிட்டு கரெக்டாக எலெக்ஷனுக்கு லைவாக படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க, ஃபுல்லாக நம்பர்ஸ் தானே அது. அதனால நான் அந்த ஃப்ளைட்லலாம் உட்காந்து சின்ன பொண்ணு மாதிரி ஃபுல்லாக தமிழில் நம்பர் நம்பராக சும்மா நம்பர்ஸ் போட்டு ஒரு 4-5 ஷீட் எடுத்துகிட்டு போயிட்டேன். அந்த நம்பர்ஸை தமிழில் சொல்லி சொல்லி பழகிட்டே இருந்தேன். இல்லை லேக்ஸ் அண்ட் லேக்ஸாக இருக்கும் இல்லை, ஓட்டு வித்தியாசம் வித்தியாசத்தில் இருக்காரு, முன்னணியில் இருக்கிறாரு. அண்ட் அவங்களும் எழுதி அனுப்பினது வந்து எழுதி அனுப்புறதப்போ அவசர அவசரமாக, ஏன்னா அந்த லாஸ்ட்டில் வர நிமிஷத்தில் வர நியூஸை கூட நம்ம இதில் இன்க்ளூட் பண்ணிடுவோம் புல்லட்டின்லன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எழுதுவாங்களோ, அவங்களே எழுதும்போது சில சமயம் அந்த பேசிவ் வாய்ஸ் இதெல்லாம் மாறி மாறி வர, நம்ம படிச்சுட்டே இருக்கும்போது என்னடா முடியும் போது கிராமர் தப்பாக வருது அப்படின்ட்டு நம்மளே அந்த கிராமரை கொஞ்சம் திருகி முடிக்கிற மாதிரி சென்டென்ஸ் எல்லாம் இருக்கும். அப்புறம் டெலிப்ராம்டர் வந்த பிறகுமா நீங்கள் லைவில் போயிட்டே இருப்பீங்க, போயிட்டே இருக்கும்போது வெவ்வேறு செய்திகள் வந்துகிட்டே இருக்கும், அதை வேற சொல்ல வேண்டிய அவசியம் வந்துருமே இல்லையா? இல்லை நான் படித்த வரைக்கும் அந்த மாதிரி அந்த ஜேர்னலிஸ்ட் அங்கேருந்து பேசுறது எங்களோட அந்த இது இல்லை. ஆக்சுவலி நான் அதான் சொல்கிறேன், இன்னும் ரெண்டு விஷயம் தான் நான் படித்தேன். ஏன்னா சன்னில் மட்டும் இன்றைக்கி கூட ஒரு அது ஃபுல் லைவாக இல்லாமல் ஒரு அரை மணி நேரம் முன்னாடி ரெக்கார்ட் பண்ணி அப்படி தான் பண்ணுறாங்க ஃபுல்லாக அதை எடிட் பண்ண. ஐ மீன் நியூஸ் ரீடரோட போர்ஷனை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு அங்கே இங்கே வந்து அவங்களுக்கு அங்கே தான் சொல்லுங்கள் அப்படின்னு பேசுகிற மாதிரி அந்த இதெல்லாம் ரொம்ப குறைவு தான். அதான் இல்லை, பட் வந்து என்னென்னா இங்கே கூட அந்த அரை மணி நேரத்துக்கு முன்னாடி என்னென்னா அந்த கடைசி லாஸ்ட் மினிட் நியூஸ்னு ஒன்று வருது இல்லை, அதையும் இதோட சேர்க்கணுங்கிறது. ஆமாம் ஆமாம், அது சம்டைம்ஸ் வரும் கடைசி நிமிஷத்தில் அந்த ஒரு பேப்பர் கொடுப்பாங்க. ஆமாம், அதை கொஞ்சம் தட்டு தடு மாதிரி எப்படியாது நீங்கள் அந்த ஒரு என்ன ரொம்ப இம்பார்ட்டன்ட் நியூஸ்னு நீங்கள் ஒன்று கேட்டபோது அந்த 96 எலெக்ஷன்ஸில் நான் சிங்கப்பூர்லேருந்து வாசிக்கும் போது அந்த எலெக்ஷனில் தான் வந்து அவங்க ஜெயலலிதா அவர்கள் அவங்களுடைய தொகுதியிலேயே அவங்க வந்து ஆக்சுவலாக ஷீ லாஸ்ட். அதனால் அந்த செய்தி எனக்கு அதுக்கு முன்னாடி படித்து பார்க்க கூட டைம் கிடையாது, எல்லாம் அப்பப்போ தான் வருது. நான் அப்படியே படிக்கிறேன் வந்து அது தடுமாறிட்டேன் அந்த நியூஸ் படிக்கும்போது, என்ன நம்ம தான் தப்பாக படிக்கிறோமா கரெக்டாக படிக்கிறோமான்னு ஒரு ஏதோ கொஞ்சம் உளறி மன்னிக்கவும்லாம் சொல்லி படித்தேன் நான். அது வந்து இல்லை அந்த மாதிரி டேஞ்சரஸ் இது. அப்புறம் பெரிய தலைவர்களோட இறப்பு வந்திருக்கும், இறப்பு ரொம்ப பெரிய இழப்பாக வந்திருக்கும் அந்த மாதிரி. இன்ஃபேக்ட் அவங்க டயானா இறந்த போது கூட காலையில் இது நியூஸுக்கு வந்து அந்த மார்னிங் நியூஸ் படிக்கணும்னா நாங்கள் காலையில் 4:30 போகணும். ஆமாம், ஊரில் வீட்டில் எல்லாம் தூங்கிட்டு இருக்கும்போது 4 இருந்து மேக்கப் போட்டுட்ருப்போம், நியூஸ் ரீடர்ஸ் மட்டும் பண்ணிட்டு காரை ஓட்டிக்கிட்டு அங்கே போய் இது. ஸோ அன்றைக்கி அந்த டயானா உடைய இது அன்றைக்கி ஃபஸ்ட்டு சந்திவேல் ஏன்னா கொஞ்சம் எல்லாருக்குமே அது அப்போ தான் ஒரு மெயின் அனௌன்ஸ்மெண்ட்டாக இருந்தது. ஸோ எனக்கு அது எப்போவுமே ஞாபகம் இருக்கும். எப்பயான நியூஸ் படிக்கும்போது சோக் ஆகிருக்கா? இல்லை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு டங் ரோல் ஆகிறது அந்த மாதிரி ஒரு நேச்சுரலான விஷயங்கள் கொஞ்சம் நடக்கும், அது ஒரு தடவை மன்னிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகிற அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் வேணும், அவ்வளோதான் ரொம்ப தடுமாறி உட்காந்துராம. ஆமாம், இல்லை ரொம்ப அது கூட ரொம்ப ரிஜிட்டாக இருக்கணுமே, ரொம்ப ஸ்மைலியாகவும் இருக்கக்கூடாது. ஆமாம், அது நான் வந்து ஆக்சுவலி ஆங்கரிங் தட் வே இஸ் மோர் டிஃபிகல்ட், அதுவும் நாங்கள் அந்த காலத்தில் பண்ணது. சி ஆங்கரிங்லேயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. இப்போ நம்ம வந்து இந்த கேம் ஷோஸ் பேசுகிறோன்னா அதுக்கு ஒன்றும் ஸ்கிரிப்ட் தேவையில்லை. ஐ மீன் நம்ம ஒரு அதுக்கு வேறு மாதிரி ஒரு திறமை தேவை. ஆமாம், ரொம்ப ஸ்பான்டேனியஸாக இருக்கணும், ரொம்ப கலகலப்பாக இருக்கணும், நல்ல ஏதாவது ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் நல்லா வேணும் எல்லாம்.
அதை தவிர கொஞ்சம் ஸ்கிரிப்ட் பேஸ் ஷோஸ் கூட நம்ம அப்போல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். திரை விமர்சனமாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது ஒரு உத்தரவு ஒரு இன்டர்வியூ பண்ணுறோம்னாலே அதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரொடக்ஷன். இப்போது எப்படி நீங்கள் சொன்னீங்க சரளமாக, என்னை பற்றி நிறைய போய் சொன்னீங்களே, அந்த மாதிரி நல்லவர் வல்லவர்லாம் சொல்லும்போது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட நம்ம தடையில்லாமல் கொஞ்சம் சரளமாக பேசி பேசி பழகிட்டதுனால நியூஸ் ரீடிங் அட்லீஸ்ட் யாரோ எழுதி கொடுத்தா அதை பார்த்து தானே படிக்கிறோம் அப்படின்ற ஒரு இது. அதில் கூட அஃப்கோர்ஸ் அதில் டெஃபினட்டாக நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த உச்சரிப்புகள் சிலதெல்லாம், அது வந்து ஸ்போர்ட்ஸா இருக்கட்டும், இல்ல நம்ம வெளிநாட்டு அயல்நாட்டு தலைவர்கள்லாம் அந்த பேரெல்லாம் தலைவர்கள் அந்த மெயினா அந்த ஊர் இல்லையா, நம்ம வாயிலே நான் செக்கஸ்லக்கியா அப்படிலாம் வரல. அது ஒன்லி இங்கிலீஷ் கொஞ்சம் அதுல இங்கிலீஷ்ல கான்ஃபிடன்ஸ் இருக்கவங்க தான் அது படிக்க முடியல. அது வந்து நான் அந்த தூர்தர்ஷன் ஆரம்பிக்கிற போது சோபனா ரவி இருந்தாங்க. சோபனா ரவி தான் இதுல ஒரு ரொம்ப கில்லர், அந்த ஸ்டைலிஷ். ஏன்னா அவங்க அம்மாவும் ஜானகி, அவங்களும் நியூஸ் ரீடர், அதனால இவங்களுக்கு ரொம்ப சௌகரியமாச்சு. இப்போ இங்கே தூர்தர்ஷனில் அவங்க நியூஸ் ஹெட் ஆகிட்டாங்க ஜானகி. அதனால இவரோட இத்திராஜ் காலேஜில் படிக்கும்போது இவங்களை கூட்டு வந்து நியூஸ் ரீடராக மாற்றினாங்க. அப்போ கூட ஒரு சம்பவம் என்னென்னா, அது உண்மை என்னெல்லாம் கேள்விப்படுது சொல்கிறேன், ஜனாதிபதிங்கிறதுக்கு உபஜனாதிபதின்ட்டாங்க. அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகி அவங்க 3 மாதம் படிக்க முடியாமல் இருந்தது நியூஸ். அப்புறம் அதில் அப்பயே திருத்திட்டாங்க, உடனே அது பண்ணிட்டாங்க. இந்த லாஸ்ட் மினிட் நியூஸ் வருது இல்லை, அதில் தான் வந்து குவெஸ்டின் ஆயிரும். அந்த இப்போ நீங்கள் சொன்ன போது இந்த மாதிரி ஒரு திடீர்னு ஒன்று மாற்றி சொல்லிடுறாங்கங்கும்போது ஒரு கொஞ்சம் நமக்கு காமெடி, ஆனால் அன்னைக்குமா அவங்களுக்கு கஷ்டமாக இருந்திருக்கும். அதாவது நான் இந்த வணக்கம் தமிழகம் சொன்னேன்ல, கண்டினியூஸாக 5 விஷயம் பண்ணேன், அதில் ஒரு விஷயம் பண்ணுவோம். அது வந்து எப்படி அந்த வணக்கம் தமிழகத்தில் வந்து அந்த பிரமுகரோட நம்ம பண்ணுற அந்த ஒரு உரையாடலை எப்படி பிளேஸ் பண்ணியிருப்போம்னா, ஒரு 7:45 வரைக்கும் போகும். அப்புறம் நான் அப்படியே சொல்லுவேன், அவங்க அங்கே இது சைன் இது காட்டும்போது நான் சொல்லுவேன், ஓகே நம்ம சன் நியூஸுக்கு டைம் ஆயிடுச்சு, நியூஸை பார்த்துட்டு வந்து பேசலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸுக்கு போவோம். நியூஸ் முடிஞ்ச உடனே ஓகே ஸோ வெல்கம் பேக்குன்னு சொல்லிட்டு அந்த இன்டர்வியூவை கண்டினியூ பண்ணுவேன். அதனால் நான் அந்த சொல்கிற வந்து ஓகே இப்போ சன் செய்திகளுக்கு நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு வாக்கியம் அந்த காலத்தில் கொஞ்சம் பிரபலமாக இருந்தது. ஆனால் அந்த தூர்தர்ஷனில் எப்போ வந்து ஒரு நியூஸ் படிக்கிற ஒரு பொண்ணு, அவங்க அப்போ தான் வேலைக்கு சேர்ந்து கொஞ்ச நாள் தான் இருந்தது இது, அப்போ நிறைய பத்திரிகைகள்லாம் வந்து ஒரு செய்தி, அவங்க வந்து அதை கேட்டு கேட்டுட்டு தூர்தர்ஷனில் நியூஸ் படிக்கிறவங்க சன் செய்திகளுக்கு பிறகு பார்க்கலாம்னு சொல்லிட்டாங்க. இந்த ஜனாதிபதி உபஜனாதிபதி அவங்க வந்து சன் செய்திகள்னே சொல்லிட்டாங்க. எந்த படத்துல முதல்ல நான் தோன்றினேன், நடிச்சேனோ இல்லையோ தெரியல, ஆனா தோன்றினேன், ஞாபகம் இருக்கா? எது? உங்க படம் நந்தினி. ஆடவரலாம் ஆடவரலாம் ஆடலுலகம் காணவரலாம் பாவையரலாம் பாடவரலாம். பணத்தை சொல்லிடுகிறீர்கள் வெக்கமல்ல இல்லை.